ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கிட்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் மனசில் நிறைய குழப்பங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்டு, நிறைய மெசேஜ்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்காங்களா, ஓகேவா, இதை மாதிரிலாம் பண்ணுங்க, சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க, நல்லா இருக்காங்களா, ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டு, நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த அளவுக்கு கேர் பண்ண முடியுமா? ஒரு முகம் தெரியாத நபர்களால் இந்த அளவுக்கு கேர் பண்ண முடியுமா? நான் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஓகே, ஷாக்கா இருக்கு. பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்காங்க. போது பெருசா சொந்த பந்தம் இல்லை. இத்தனை நாளா வந்து எங்க முகத்தை மட்டும்தான் பார்த்து வளர்ந்தாங்க. நானும் ஹஸ்பண்ட், பாப்பா, பாப்பாவுக்கு தம்பி தங்கச்சிங்க, தம்பி தங்கச்சிங்களுக்கு அக்கா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அத்தை மாமா, அத்தை மாமா பசங்க, அவ்வளவுதான். அது இவங்க இந்த வட்டாரத்திலேயே வளர்ந்தாங்க. பெருசா சித்தி சித்தப்பா, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டின்னு சொல்றதுக்கு யாருமே பெருசா அந்த அளவுக்கு கொடுத்து வச்சுல என் பிள்ளைகளுக்கு. பரவாயில்ல, நம்ம கைக்குள்ளேயே இருந்து வளரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வருத்தம் எனக்கு இருக்கும். பட் இன்னைக்கு முடியாத நேரத்துல என் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கும் போது இத்தனை சொந்தமும் வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப வரையும் கூட இந்த வீடியோ போறதுக்கான காரணமே அதுதான். இப்ப வர கூட வாட்ஸ்அப்ல எனக்கு நிறைய மெசேஜ், எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே, சாரி, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன், சாரி. சரி, ஓகே. நேத்தி வந்து அந்த வீடியோல பிள்ளைகளுக்கு முடியல, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஹாஸ்பிட்டல் மதியானம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். கிளம்பி போயிட்டோம். ஹஸ்பண்ட் வர லேட் ஆகும், அண்ணி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. போயிட்டு செக்அப் பண்ணிட்டு இருந்தா ஹஸ்பண்டும் உடனே வந்துட்டாங்க. வந்த உடனே பாப்பாக்கு செக் பண்ணாரு. செக் பண்ணிட்டு கொஞ்சமா சளி இருக்கு, இருமல் இருக்கு, ஃபீவர் பெருசா இல்லை, இந்த ட்ராப்ஸ் எல்லாம் கொடுங்க, சரியாயிருந்தாங்க. பட் தம்பிக்கு அடுத்து செக் பண்ணும்போது தான் பெரிய ஷாக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு போகும், நினைச்சு கூட பார்க்கல. தம்பிக்கு ஃபைல கொடுத்தோம். ஃபைல கொடுத்து ஓபியில எப்போதும் போல என்ட்ரி போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு சரி வாங்க வெயிட்லாம் செக் பண்ணலாம். நாங்க அவன் காட்டவே இல்லை, காட்டலேங்கவும் எப்படியோ கட்டாயப்படுத்தி வெயிட்லாம் செக் பண்ணிட்டு ஹைட்டு கூட வரையும் செக் பண்ணுன்ட்டாங்க. வாய்ப்பே இல்லைன்னு, பரவாயில்ல எப்படியாவது செக் பண்ணி தான் ஆகும்னு செக் பண்ணிட்டு குழந்தைக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நான் சுதாரிச்சுக்கணும். பட் பண்ணல. அவங்க செக் பண்ணும்போது 98-97 தான் காட்டுனுச்சு. காட்டும் போது ஏன்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு கொதிக்குது குழந்தைக்கு. பட் 98-97 தான்ங்கும் போது எனக்கு ரொம்ப இது வந்து இந்த அளவுக்கு கம்மியாக ஆடுது, பட் நமக்கு தான் அப்படி தெரியுதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அன்னிக்கு கேட்டேன், என்னன்னு தெரியலவா பாக்கலாம் அப்படின்னாங்க. டாக்டர் போய் பார்த்தோம். பார்த்துட்டு பாப்பாவுக்கு செக் பண்ணி முடிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட். அடுத்து தம்பிக்கு செக் பண்ணும்போது, செக் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு, குழந்தைக்கு திருப்பி டெம்பரேச்சர் செக் பண்ணுங்க. அந்த டெம்பரேச்சர் பார்க்கும்போது அவருக்கே வந்து இல்ல, குழந்தைக்கு நல்லாவே ஃபீவர் இருக்கு, ஹெவியான ஃபீவர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. டாக்டருக்கே தெரிஞ்சோடனே அவங்க வந்து செக் பண்ண சொன்னாங்க. செக் பண்ணா அங்கதான் ட்விஸ்டே, என்னன்னா 108, 108 இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஷாக்கு. வைரஸ் ஃபீவரா கூட இருக்கும் சொல்ல முடியாது, இதுக்கு மாதிரிதான் சிம்டம்ஸ் எல்லாம் அப்படிதான் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நேத்தையே பாத்தீங்க இல்லையா, கண்ணெல்லாம் வந்து ரொம்ப பிடுங்கி போன மாதிரி அந்த அளவுக்கு கண்ணெல்லாம் வீங்கி இருந்துச்சு. கண்ணெல்லாம் அவனுக்கு இருக்க இருக்க நேற்று வீடியோல பார்த்ததை விட ஹாஸ்பிட்டல் போக போக அப்படியே இப்படி இருக்கான், கண்ணெல்லாம் உள்ள சொருகி போய் கண்ணை மிடிக்க முடியல அவனால. அவன் தூங்குற மாதிரி தெரியுது, ஆனா அவன் முடிச்சிருக்கிறான். அப்படி இருந்தான் டாக்டர். பையன் ரொம்ப டல் ஆயிட்டான். சாப்பிடவே இல்லை, சுத்தமா சுத்தமா சாப்பிடவே இல்லை, பால் எதுவுமே குடிக்கல. காலையில எந்திச்சு ஒரு டப்பா பால் குடிச்சதுதான், காலையில எந்திச்சு குடிச்ச பையன் மத்தியானம் 2 மணி வரையும், 6 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்சான் நினைக்கிறேன். 6 மணிக்கு குடிக்கச்சவன் மத்தியானம் 2 மணி வரையும் எதுவுமே சாப்பிடல, எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டர் சரி ஓகே, நான் மெடிசன் எல்லாம் கொடுக்குறேன், இது மட்டும் எப்படியாவது கொடுத்துருங்க, கொடுத்துட்டு பாருங்க அப்படின்னாங்க. ஆனா இமிடியட்டா அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணோடனையும் டிராப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபீவர் நிக்கிறதுக்காக டிராப்ஸ் கொடுத்ததுக்கு உடனே ஒரு 2 ஹவர்ஸ் கூட இருக்காது, நார்மல் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க ஒரு 1/2 ஹவர் கிட்ட இருந்தோம்.
அங்க இருக்கும்போது கிளம்பும் போது அங்கேருந்து கிளம்பும் போது சார் வந்து நார்மல் ஆயிட்டாரு. எப்போதுமே நாங்க மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்ல எப்படின்னு தெரியல, நாங்க போற அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவரையும் நான் ஃபீவர்னு போய் அந்த டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம் இல்லையா, அப்ப செக் பண்ணிட்டு டாக்டர் ஒன்ஸ் அதை பார்த்த வேகத்துக்கு ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா உடனே ட்ராப்ஸ் கொடுத்துருவாங்க ஃபீவர் நிக்கிறதுக்கு. இவனுக்கு இப்போ இன்னொரு டைம் இந்த மாதிரி ஆராதனாவுக்காக யாருக்கும் ஞாபகம் இல்லை, இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கோ மூணு பேர்ல யாருக்கோ அது மாதிரி நடந்திருக்கு. டாக்டரை பாக்குறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஃபீவர் இருக்கு, இந்த டாக்டர் உடனே கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்து அவங்க மருந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பும் போது குழந்தைக்கு ஃபீவர் நின்றுருக்கு. அது மாதிரிதான் தம்பிக்கும் ஆச்சு. அவரு நாங்க ஃபர்ஸ்ட் நான் ஏன் கவனிச்சிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, டெம்பரேச்சர் செக் பண்ற இடத்துல அந்த இடத்துல அவன் தலையை ஆட்டிட்டே இருந்தனாலயா இல்ல அதுல தப்பா காட்டுச்சுனாலும் எனக்கு தெரியல, அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணும் போதே கவனமா இருந்து பாத்தோம்னா உடனே இமீடியட்டா வந்து கொடுக்கணும். ஏதோ ஏன்னா 108ங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்ட்டாங்க. எல்லாருமே 108 ஆகும் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் இந்த அளவுக்கு விட்டீங்க, பாராசிட்டமால் எல்லாம் எதுவும் கொடுக்கல, ஏன்னா தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருந்தேன். நேத்தி உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா, தொடர்ச்சியா கொடுத்துருந்தா சுத்தமா கேட்கல. அப்புறம் சரி எப்படியோ வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்து எனக்கு பயங்கர தலைவலி, அங்க வைரஸ் காய்ச்சலா இருக்குன்னு சொன்னோடையும் எனக்கு ரொம்ப அப்படியே தலைக்கு ஏறிடுச்சு. என்னடா இது இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அப்புறம் சரி ஓகே, எதுவும் இதையும் தாண்டிதான் நம்ம வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் தைரியப்படுத்திக்கிட்டேன். அதனாலதான் கமெண்ட்ல கேட்கும் போது என்னால எதுவுமே சொல்ல முடியல. எனக்கு அவர் சொன்ன உடனே அப்படியே எப்படி வீடியோல எமோஷனல் ஆகணும் அது மாதிரிதான் அவரு முன்னாடியே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பிறந்ததுல இருந்து இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், பிறந்த உடனே பையனுக்கு வந்து மஜ்ஜக்காமம் நடக்குன்ட்டாங்க. அதுல இருந்து கியூர் பண்ணி கொண்டு வரதுக்கு நான் படாத அவஸ்தை பண்ணிட்டேன். உடம்ப தீர்த்துறதுக்கே ரொம்ப கஷ்டம் இவங்க ரெண்டு பேரையும். தம்பிக்கு மஞ்சள் காமாலை இருக்கு, பாப்பாவுக்கு வந்து சுகர் லெவல் கம்மியா இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னு சொல்லவும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல இருந்து மீண்டு கொண்டு வரதுக்கே 1 இயர் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்பப்ப டிசென்ட்ரி அது மாதிரிதான் ஆகும். எனக்கு ஆராதனாவுக்கு அந்த டிசென்ட்ரி எல்லாம் காமனா பாத்துட்டு வந்ததுனால எனக்கு பெருசா தெரியல டிசென்ட்ரி எல்லாம் எப்படி. அப்பப்ப அப்பப்ப 1 நாள் 2 நாளுக்கும் சரியாயிடும், பட் இந்த அளவுக்கு ஃபீவர், இருமல், மூக்குல அடைச்சிருக்கிறது, சளி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுக்கா எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப பயந்துட்டேன். நேத்தி ரொம்ப எப்பரா இது எத்தனையும் கியூர் பண்ணி கொண்டு வர்றது, இப்பவுமே ரொம்ப டயர்ட்ல இருக்காங்க. இன்னைக்குமே டாக்டர்கிட்ட போனோம் செக்அப்காக. போனோடனையும் இந்த காய்ச்சல் வந்து விட்டு விட்டு வரும், நான் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதெல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். இன்ஜெக்ஷன் போடல, இன்ஜெக்ஷன் வந்து வேணாம், 1.5 வயசு தான், 2 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைக்கு தான் போட முடியும் அப்படின்னாங்க. நேத்தி கேட்டாரு, அதனால நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். மற்றபடி டிராப்ஸ் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கொடுத்துருக்க எல்லா டிராப்ஸுமே இப்படிதான் இங்கேயே பக்கத்துல இருந்துகிட்டு தான், இங்கேயே உட்காந்து பக்கத்துலயே அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே செஞ்சுட்டு அப்படியே பக்கத்துலயே இருக்க, கரெக்டான டைமுக்கு எடுத்து மில்க் கொடுக்கறது, வேற எதுவுமே என்னால செய்ய முடியல சுத்தமா. அதை விட ஷாக் என்னன்னா, நேத்து ஈவினிங் வந்தோடனே ஆராதனா இரும ஆரம்பிச்சிட்டா, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ ஒண்ணு போனா ஒண்ணு வரும் போலக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு போகும்போது ஸ்டார்டிங்லேயே பாத்துறது நல்லது இல்லையா, போகும்போது அவளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு செக் பண்ணதுல லைட்டா சளி இருக்குது, நான் டிராப்ஸ் கொடுக்குறேன் கொடுங்க சீக்கிரமா ரெடி ஆயிடுவா அப்படின்னு சொன்னாங்க. மேடம் இப்ப வந்து இல்லை, 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம், வந்தோடனே டிராப்ஸ் கொடுத்தேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இப்ப வந்து கிளம்பிட்டா. நாட்டியாலயா போகணும் இல்லையா, சரி இப்போ ஓரளவுக்கு ஓகே, இருமல்லாம் அந்த டிராப்ஸ் கொடுத்தோனையும் எனக்கு. நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் தான் டெலிவரி எல்லாமே ஆச்சு. அவர்கிட்ட போன உடனே எப்போதுமே கொஞ்சம் உடனே கேட்கும், அவங்க கொடுத்த மருந்து எல்லாமே சளி காய்ச்சல் அந்த லூஸ் மோஷன் எல்லாம் அடிக்கடி அவளுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஆகும். ஆகும்போதெல்லாம் அந்த மருந்து கொடுத்தா ஒன்ஸ் கொடுத்த உடனே கேட்கும், கேட்டு ஓகே தூங்கின்னு சொல்லி ஓரளவுக்கு இருமல் தான் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துடுறேன், ஏன்னா 2 ஹவர்ஸ் மட்டும்தான், ஏதோ அடுத்த ஏதோ காம்படிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஆல்ரெடி நிறைய லீவ் போட்டாச்சு, அதனால வீக்லி 2 வயசு மட்டும் தானா, சரி போயிட்டு வரட்டும்னு சொல்லி தாண்டிக்கிட்டேன். அதனாலதான் இல்ல மேடம் இப்ப இவங்க ரெண்டு பேர் தான் இப்படியே காலெல்லாம் மறத்து போச்சுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்படியே கீழே படுவீங்கன்னா பயந்து பயந்து ஏந்திரிக்கிறா, என்னன்னே தெரியல. நீங்க மந்திரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, நாங்க எப்போதுமே மந்திரிப்போம் தான், பக்கத்துல ஒரு பிளேஸ் இருக்கு அங்க போய் மந்திரிக்கலாம்னு பார்த்தா அது இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சு. சரி இன்னொரு இடத்துல எப்போதும் மந்திரிப்பாங்க, ஆனா அங்க போய் மந்திரிச்சா எப்படி கேட்கும்னா, தண்ணியில கை வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வெறும் வயித்துல இருக்கணும் குழந்தைங்க, அப்படி போய் மந்திரிச்சு வந்தோம்னா உடனே சட்டுன்னு கேட்கும். இன்னைக்கு காலையில வெறும் வயித்துலயே போனான்னா தம்பிக்கு ஃபீவர், நைட்டு டிராப்ஸ் கொடுத்துன்னே ஃபீவர் இருந்துச்சு.
இருந்தனால சரி கூட்டிட்டு போலாம் பார்த்தா, நீங்க ஷார்ட்ஸ்ல ஒண்ணுத்துல பாத்தீங்களா எந்த அளவுக்கு வீட்டை சுத்தி வந்து பனி மூடி இருந்துச்சு. அதனால கூட இன்னும் எச்சாயிடும். ஏற்கனவே 2-3 டேஸா அப்படிதான் இருக்கு எங்க ஏரியால, அதனாலதான் இன்ஃபெக்ஷன் ஆச்சா என்னன்னே தெரியல. சரி இதுலயும் இன்னும் கூட்டிட்டு போனா, ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கு, குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டராவது, 7-8 கிலோமீட்டராவது மினிமம் இருக்கும். அதனால சரி வேணா இந்த பணியில கூட்டிட்டு போனா கண்டிப்பா முடியாம போகும். நாளைக்காவது கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நேத்தி இருந்த அளவுக்கு இல்ல. மார்னிங் ஒரு 11 மணி வரையுமே ரொம்ப டல்லா இருந்தாங்க. மத்தியானத்துக்கும் மருந்தெல்லாம் குடுத்து படுக்க வச்சிருக்கேன். இப்படிதான் பக்கத்துலயே இருக்கணும், அப்படியேதான் இருக்கணுங்கிறாங்க. அப்படியே உட்காருது சாரு தூங்குறாரு, அடுத்தவருக்கு மருந்து கொடுக்க வேண்டிய டைம் நெருங்கிட்டு இருக்கு. மார்னிங் ஆஃப்டர்நூனு ஈவினிங் நைட்டு 3 டைமே கொடுக்க சொல்லி எல்லா டாக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாமே கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்கேன். பட் இப்ப ஃபீவர் இல்லை, இப்போ ஓகே, நல்லா அசந்து தூங்குறோம். ஆனா இருமல் மட்டும்தான், இருமுனா நமக்கே இருமுனா தொண்டையெல்லாம் எவ்வளவு வலிக்கும். குழந்தைங்களுக்கு நினைச்சு பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. மூக்கெல்லாம் அவளுக்கு நம்ம நம்மன்னு இருக்கும் போல இருக்கு. அம்மா அம்மான்னு இப்படி கை வச்சு காட்டுறா. நான் அந்த நோசல் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, மூக்குல வைக்கிற ட்ராப்ஸ், அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பக்கத்துல உட்காந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். மார்னிங்கே சரகடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நீங்க மந்திரிக்கிறதுன்னு சொல்றீங்க இல்லையா, நாங்க சரகடிக்க போறதுன்னு சொல்லுவோம். தர்காவுக்கு தான் போவோம், சரகடிக்க போறதுக்கு போலாம் தான் அந்த ஏர்லி மார்னிங் போகணும். பட் காலையில நான் செக் பண்ணி போகும்போது 102க்கு மேலதான் இருந்துச்சு டெம்பரேச்சர். 102, 105 அது மாதிரிதான், 102 இல்லைனா 105 இது மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. நைட்டு அந்த பாராசிட்டமல் கொடுத்து ஃபீவர் கண்டினியூ ஆகுது, ஃபீவர் இன்னும் எச்சாதான் இருக்குது, குறையவே இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த மருந்து கொடுத்துருங்கன்னு அதையும் தனியாக கொடுத்துருந்தாங்க. அது வாங்கி வச்சிருந்தேன், மார்னிங்கே அந்த மருந்து கொடுத்துட்டேன். ஒரு 7 மார்னிங் கொடுத்தேன், கொடுத்தது 11 மணி வரையுமே லேசா ஃபீவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனவனையும் அவனுக்கு ஓகே, மத்தியானம் தான் வந்தோம், காலையில போயிட்டு மத்தியானம் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோம். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா அசந்து தூங்குறோம், ரொம்ப அசதியா இருக்கும் போலக்கு. பழைய மாதிரி சரியா சாப்பிடறது இல்லையா, அதனால ரொம்ப டயர்டா தான் இருக்கும் பாருங்க. மூக்கெல்லாம் நல்லா அடைச்சிருக்குது பாருங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, ஓரளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சோ மச், இந்த அளவுக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணனா மனசு இப்படி ஒரு தைரியம், இந்த அளவுக்கு தைரியமா பேசுவனா. என்னோட வீக்னஸ் பாயிண்டே என்னோட பிள்ளைகள் தான், ஓப்பனா சொல்றேன். பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா அப்படியே உடஞ்சு போயிருவேன். பரவாயில்ல, இந்த டைம் தான் கொஞ்சம் இந்த முடியாம போனாலும் கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ சோ மச். ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணல, பண்ண முடியாதுன்னு தெரியும் உங்களுக்கே. ஏமா அதை பத்தி பேசுற, கம்முன்னு ஈரமா, பிள்ளைகளுக்கு தான் முடியல, கம்முன் புள்ளியில பாருமா அப்படின்னு திட்டுறீங்களா. சரி ஓகே, பிள்ளைகள் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு, அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம் அப்படிங்கிறீங்களா. உங்க காட்டுல மழைதான். ஓகே பாய் பாய். அந்த மினி கிச்சன் வீடியோ ஆராதனா தான் கேட்டுட்டே இருந்தாம்மா, இன்னுமா பிள்ளைங்க பக்கத்துல இப்படியே இருக்க, ஏதாவது பேசுமா, நல்லா அமைதியா இருந்துட்டே இருந்தனா என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு இருந்தாலும் எடுத்துட்டு வந்து செய்யலாமா, அவ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லெஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, அதை பண்ணும்போது கொஞ்சம் இதா இருந்துச்சு. இவங்க கொஞ்சம் கொஞ்சம் மருந்து விட்ட உடனே கொஞ்சம் ஒரு துடிப்பு வரும் இல்லையா, மருந்து குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் உடம்புலாம் நல்லானோனையும் ஆட்டம் போட ஆரம்பிக்குது. அத மாதிரி இருக்கும்போது அந்த வீடியோ சின்ன சின்ன கிளிப்பு ஆராதனாக்கு செஞ்சு காட்டின, அவளுக்கு எதுவுமே அதெல்லாம் இப்பெல்லாம் தெரியும், இப்பதைக்கு குறை குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சுத்தமா எதுவுமே தெரிகிறதே இல்லை. அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. நீங்க கூட கேட்டிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க அந்த சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்துருச்சு எங்களுக்கு எல்லாம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்போ, நேத்தி கொஞ்சம் டைம் கிடைச்சப்ப ஈவினிங் பிள்ளைங்க கொஞ்சம் தெளிவானப்ப சரி பண்ணுவோம் அப்படின்னு, இப்ப கூட இன்னைக்கு கூட சொல்லிட்டு போயிருக்கான், மா தம்பி பாப்பா தூங்கி எழுந்திரிச்சோனையும் நம்ம நேத்தி மாதிரி விளையாடலாமா அப்படின்ட்டு போயிருக்கான். சரி அவளுக்கு கொஞ்சம் போன்ல இருந்து மாத்துறதுக்கு எனக்கு வழி தெரியல, சரி நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரிஞ்சுது, சரி அதனால ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் சின்னங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான் ஆகுது, அதெல்லாம் சும்மா கூட விளையாடுறதுக்கு, ஃபோன்லேருந்து மாத்துறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி தேவை, அதனால அப்படி மாத்திக்கிட்டேன். சரி ஓகே பாய், தேங்க்யூ சோ மச் இந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட வீக்னஸ் பாயிண்ட் இவங்கன்னா நான் இந்த அளவுக்கு தைரியமா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் நீங்க தான். ஓகே பாய் பாய், டேக் கேர்.
நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் ரெக்கவர் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து எல்லாமே கொடுத்துறேன். ஓகேவா? பை பாய்.